புதிய அரசாங்கத்திற்கு ஆணைக்குழு விதித்த தடை பொது தேர்தலில் இருந்து ஸ்ரீதரனை ஒதுங்க சொன்ன சுமந்திரன் அரசியல் களத்திலிருந்து ஒதுங்கும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் ஐந்து அரசியல் கட்சிகளுக்கு பொதுத் தேர்தலில் களமிறங்க தடை தொடர்பின விரிவான செய்திகள் புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல் ஆணிக்குழு இடைநிறுத்தியுள்ளது தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் மாளவிகேயின் பதவிக்காலம் ஏறைக்குரிய பத்து வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரை மாற்ற முயற்சித்துள்ளது இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு அமைச்சக செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது அத்துடன் தற்போதைய முகாமித்துவ பணிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவது மட்டுமன்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இதுபோன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சக செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் காலத்தில் குறிப்பிடத்தக்க நிர்வாக மாற்றங்களை தடை செய்யும் தேர்தல் சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை வழங்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்ற தீர்மானம் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்று உறுதி செய்யப்பட்டதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் நியமன குழு இன்று வவுனியாவில் கூடிய நிலையில் அதன் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த தீர்மானத்தின்படி அந்த பிரிவுக்குள் பலர் அடங்குவார்கள் என்றும் ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்தவரை அதற்குள் வரமாட்டார் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இன்றைய கூட்டத்தில் நான் கூறியிருந்தேன் கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியின் தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினால் ஸ்ரீதரனுக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்பதற்கப்பால் அவராகவே ஒதுங்கியிருந்தால் நல்லது என தெரிவித்திருந்தேன் எனினும் ஸ்ரீதரன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது கலைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலிலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர் அவர்களில் முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரே மற்றும் முன்னாள் நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அடங்குவர் ஏனையவர்களில் காமினி லோகுகே ஜோன் செனவிரத்ன மைத்திரிபால சிறிசேன பந்துல குணவர்த்தன மஹிந்த சாபா விவர்தன மற்றும் பேராசிரியர் திச விதாரண ஆகியோரும் அடங்குவர் இதேவேளை முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விசயசகர முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தின்னகோன் மற்றும் செகான் சேமசிங்க ஆகியோரும் எதிர்வரும் பொதுத்தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தவிர ஸ்ரீலங்கா பெருமுன போன்ற பாரம்பரிய கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு இளைஞர்களை அரசியல் களத்தில் இறக்க முடிவு செய்துள்ளனர் செயலாளர்கள் பிரச்சினை உள்ள ஐந்து அரசியல் கட்சிகளை இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது சில அரசியல் கட்சிகளின் இரண்டு அல்லது மூன்று செயலாளர்கள் இருப்பதாக தெரியவந்த நிலையில் குறித்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அளித்து கலந்துரையாடிய போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு காண இணக்கமட்டப்படாத நிலையில் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதன் காரணமாக நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறும் ஐந்து கட்சிகளினதும் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த ஐந்து கட்சிகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சுமார் பதினைந்து அரசியல் கட்சிகளின் அடையாள மாற்றம் மற்றும் பெயர் மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அண்மைய நாட்களில் அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து தீர்வு காணப்பட்டதாகவும் ஆணிக்குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு பிரதிநிதிகளை இழக்கும் நிலையினை ஏற்படுத்தப் போவதாகவும் இதுபோல ஒரு முட்டாள்தனமான முடிவு எதுவும் இருக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பொதுக்கட்டமைப்பானது தொடர்ந்தும் பணியாற்றும் என்பதை நாம் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பூடாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி முடிவுகள் விரைவில் அறிவிப்போம் நாங்கள் பிரிந்து நிற்பதால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் இடங்களை இழந்துவிடும் நிலை இருக்கிறது கடந்த முறை அம்பாறையில் அந்த இடத்தை இழந்திருக்கின்றோம் எனவே அங்கு தமிழ் பிரதிநிதித்துவத்தினை காப்பாற்றுவதற்கான இரண்டு வழிமுறைகளை தமிழரசு கட்சிக்கு கூறியிருக்கின்றோம் இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தோம் எனவே இருதரப்பு இணைந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போதே அந்த பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்படும் எனவே ஏழாம் திகதிக்கு முன்னர் உத்தியோகபூர்வமான பதிலை அறிவிக்குமாறு நாம் அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் திருகோணமலையில் வீட்டு சின்னத்திலும் அம்பாறையில் சங்கு சின்னத்திலும் தேர்தலை கேட்கலாம் என நாம் முன்னர் பேசியிருந்தோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது தற்போது அனைத்து இடங்களிலும் தமிழக கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறுகிறார்கள் அது நடந்தால் இந்த மாவட்டங்களின் ஆசனங்கள் இழக்கப்படும் நிலையே ஏற்படும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஐந்து கட்சிகள் மற்றும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் ஒன்று கூடி இந்த முடிவிற்கு வந்துள்ளார்கள் மாறாக எல்லா இடத்திலும் தாங்களே நிற்க வேண்டுமென்றால் இது பிடிவாதமே தங்களுக்கு தேசிய பட்டியலை கூட்டிக் கொள்வதே அவர்களது நோக்கம் ஒரு தேசிய பட்டியலுக்காக இரண்டு ஆசனங்களை போகின்றார்கள் இதுபோல ஒரு முட்டாள்தனமான முடிவும் எதுவும் இருக்காது என தெரிவித்துள்ளார்